வணக்கம் சேஷாத்ரி ஆன்கானிக் சார்ல இருந்து. இன்னைக்கு ஆன்லைன் போர்ட்டல் டிஷ் போர்ட்டல்ல எப்படி ஒரு நியூ இண்டஸ்ட்ரி இல்ல எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி இது வரைக்கும் ஆன்லைன்ல என்டர் பண்ணல அப்படின்னா எப்படி கொண்டு வர்றது, அது இல்லாம பெட்ரோல் பம்ப்ஸ் அதுவும் ஃபேக்டரிஸ் ஆக்ட் கீழே வருது. ஸோ பெட்ரோல் பம்பையும் ஃபேக்டரிஸ் ஆக்டில் ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், இது எல்லாமே காமனாக ஒரே டாபிக் தான். அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட எல்லா ஹெச்ஆர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் எல்லா ஹெச்ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் என்ன டாபிக் வேணும்னாலும் இதை கமெண்ட்ஸில் டைப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் உங்களுக்கு விரைவில் கொடுக்குறேன். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் டிஷ் போர்ட்டல், எதர் எக்ஸிஸ்டிங் ஃபேக்ட்ரியோ இல்லை நியூ ஃபேக்ட்ரியோ, இப்போ புதுசாக சேர்ந்திருக்கக்கூடிய பெட்ரோல் பம்ப்ஸ். இந்த பெட்ரோல் பம்ப்ஸ் ஃபேக்டரிஸ் ஆக்ட் கீழே வந்திருக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றி முதல்ல ஒரு 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மெமரண்டம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு 28 ஜனவரி 2022. அதில் பெட்ரோல் பம்ப்ஸோ டீசல் பம்ப்ஸோ இல்லை எல்பிஜி ஸ்டேஷன்ஸ் இது எதுவாக இருந்தாலும் அண்டர் ஃபேக்டரிஸ் ஆக்டில் வரும் அப்படின்றத மெமரண்டமாக டிஸ்பிளே நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு சில கேஸ் லாஸ்லாம் கூட இருக்குது பெட்ரோல் பம்ப்ஸும், ஏன்னா வந்து அது ஹசார்டஸ் டேஞ்சரஸ் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுனால அது வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு கேஸ் லாஸும் இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை பண்ணியிருக்காங்க. அதில் இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக இப்போது செக்ஷன் 2M அது வந்து அமெண்ட் ஆகுது. அதாவது ஃபேக்டரிஸ் டெஃபனிஷன் என்ன சொல்லியிருக்கோ அதில் பெட்ரோல் பம்ப்ஸும் ஆட் ஆகுது. அது இல்லாமல் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 வந்து சென்ட்ரல் ஆக்ட், இதில் ஸ்டேட்ஸ் எப்படி வந்து ஒரு எனாக்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியுன்றதுக்கு தான் செக்ஷன் 85 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எய்தர் அந்த நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஃபேக்ட்ரின்ற டெஃபினேஷனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் மூலமாக அவங்களால ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சென்ட்ரல் ஆக்டில் எனாக்ட் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான எனாக்ட்மெண்ட்டை கொண்டு வந்துக்க முடியும். செக்ஷன் 2M ஃபேக்டரிஸ் ஆக்டில் ஃபேக்ட்ரின்ற டெஃபினேஷன் எப்படி வருதுன்னா 10 பேர் ஒர்க்மேன் வந்து ஒரு 10 பேரோ இல்லை அதற்கு மேற்பட்டவர்களோ ஒரு வருஷம் கடந்த ஒரு வருஷத்தில் வேலை பண்ணி அதில் வந்து பவரும் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது ஃபேக்டரிஸ் ஆக்டு கீழே வரும் அப்படின்னு டிஃபைன் பண்ணி, இல்லைன்னா 20 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வேலை செஞ்சு ஒரு வருஷம் கடந்த ஒரு வருஷம் வேலை செஞ்சு பவரே இல்லாமல் நம்ம உற்பத்தி எல்லாத்துலேயுமே உற்பத்தியை பண்ணியிருந்தோம்னா அது ஃபேக்டரிஸ் ஆக்டு கீழே வரும். இப்போ இந்த 85 செக்ஷனில் வந்து பெட்ரோல் பங்க்னு வரும்போது 10 நபர்களுக்கு குறைவாக கூட இருக்கலாம், ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது செக்ஷன் 85 கொடுத்துருக்கு. அந்த 10 நபருக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை கூட வந்து இந்த சட்டத்தில் கொண்டு வரணும்னா கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த பவர் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் மூலமாக இப்போது பெட்ரோல் பங்க்ஸை இந்த செக்ஷன் 2M அடிஷனாக கொண்டு வந்துருக்காங்க. சரி, இப்போ ஆன்லைன் போர்ட்டலில் டிஷ் போர்ட்டலில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டாவை நம்ம முதலில் எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் வேகமாக விரைவாக பண்ண முடியும். ஆக்குப்பெயர் அவரோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார், பேன், அவரோட அட்ரஸ். அதே மாதிரி மேனேஜர்னு யாராவது டெசிக்னேட் பண்ணி இருந்தால் அவர்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார், பேன், அட்ரஸ். ஆக்குப்பெயரோ அண்டு மேனேஜரோட ஆதாரோ பேன் கார்டோ ஒரு காப்பி ஸ்கேன் காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதாவது கடந்த ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற டேட்டாவும் எடுத்து வச்சுக்கணும். அது இல்லாமல் அந்த ஃபேக்ட்ரி இருக்கக்கூடிய அட்ரஸ், என்ன ப்ராடக்ட் பண்ணாங்க, எவ்வளோ வேல்யூக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு வருஷத்தில், என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது, எவ்வளோ ஹார்ஸ் பவரில் இருக்குது, இந்த மாதிரியான டேட்டாவையும் முதலையே எடுத்து வச்சுட்டா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்றது மிக சுலபமாக இருக்கும். இந்த ப்ராசஸ் எப்படின்னா முதல்ல வந்து ஆக்குப்பயர் ஆர் எம்ப்ளாயர் ஆர் கான்ட்ராக்டர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதை பண்ணவுடனே அதை நம்ம சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு லாகின் க்ரெடென்ஷியல் நமக்கு கிடைக்கும். அந்த லாகின் க்ரெடென்ஷியல் வந்து இமெயில் மூலமாக நமக்கு வெரிஃபிகேஷன் வரும். அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே நாம் டைரெக்டாக அந்த போர்ட்டலில் போயிட்டு நம்மளோட லாகின் பண்ணலாம்.
நம்ம லாகின் பண்ணி நம்மளுக்கு தேவையான அதாவது நம்மளோட ஃபேக்டரி டீட்டெயில்ஸை அதில் என்டர் பண்ண முடியும். எப்படி பண்ணுறதுன்றத டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து கூகுளில் போயிட்டு டிஷ் ஆன்லைன் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணாலும் வரும். அப்படி இல்லைன்னா https://dish.tn.gov.in அப்படிங்கிறத டைப் பண்ணி அந்த ப்ரௌசரில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இப்போ இருக்கு இல்லையா, இதில் தெரியுது இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் ரைட் சைடில் கீழே கார்னரில் இண்டஸ்ட்ரி லாகின் அப்படின்னு இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரி லாகினை கிளிக் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இதே மாதிரி ஃபேக்ட்ரி இங்கே இருக்கு இல்லையா, அது ஃபேக்ட்ரி லாகின் போஸ்கோ லாகின் வரும். நம்ம ஃபேக்ட்ரி லாகினில் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஃபேக்ட்ரி லாகின் இதே மாதிரி மாறும். இந்த மறுபடியும் ஃபேக்ட்ரி லாகின் இதை கிளிக் பண்ணுறது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு விண்டோ வரும், யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்லாம் வரும். ஏன்னா முதல் தடவை ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவோம், கீழே இருக்கக்கூடிய இந்த ட்ராப் டவுன் பாக்ஸ் இதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஆக்குபயர்னா ஆக்குபயர், கான்ட்ராக்டர் இல்லை மைக்ரேஷன் ஒர்க்மேன் பண்ணணும்னா அதுக்கு இதில் வந்து ஆக்குபயரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் ஏ எம்ப்ளாயர் வி ஆர் கோயிங் டு செலக்ட் ஆக்குபயர். ஆக்குபயரை செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா இது அடுத்த விண்டோவுக்கு நம்மளை எடுத்துக்கோம். இந்த மாதிரி உள்ள விண்டோ வரும். இதில் என்னென்னா ஆக்குபயரோட டீட்டெயில்ஸும் அவரோட க்ரெடென்ஷியல்ஸும் கொடுக்க போகிறோம். முதல்ல வந்து நியூ ஆக்குபயரோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் அவர் என்ன ஃபர்ஸ்ட் இது இங்கே இதில் வந்து இதில் ஜென்ரலாக ஒரு ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் சிகப்பு கலரில் ஸ்டார் போட்டிருக்கோ அதை கம்பல்சரி டைப் பண்ணியே ஆகணும். அதை பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கிறத கண்டிப்பாக அந்த டேட்டாவை ஃபில்லப் பண்ணி ஆகணும். இதில் மிஸ்டரா டாக்டரா என்னன்னு போட்டிருக்கோ, இனிஷியல் இருந்தால் இனிஷியல், அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் அவரோட நேமு, மிடில் நேம் சர் நேம் இதெல்லாம் இருந்ததுன்னா ஃபில்லப் பண்ணலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நேமை கண்டிப்பாக கொடுக்கணும். அவரோட ஏஜ் வயசையும் இங்கே என்டர் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சதுன்னா டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கலாம். அவரோட அப்பா பேர், ஃபாதர் நேம், மதர் நேம் இருந்ததுன்னா மதர் நேம், டெசிக்னேஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் ஃபில்லப் பண்ணுங்கள். மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணலாம். நேஷ்னாலிட்டி இந்தியனா வேற யார் அதர்ஸா, தென் அவரோட ஆதார் நம்பரை இங்கே என்டர் பண்ணலாம். இதை பண்ணி முடித்த உடனே அடுத்த டேபுக்கு போகும், அதாவது அட்ரஸ் டீட்டெயில். அதுக்கு அவரோட அட்ரஸை பற்றி இப்போ என்டர் பண்ண போகிறோம். அட்ரஸில் வந்து ரெண்டு அட்ரஸ் இருக்குது, ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ். ரெண்டும் ஒன்றுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இருக்கு இல்லையா, இங்கே கர்சர் காமிக்கிற பாருங்க, அதில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெசண்ட்டும் பர்மனெண்ட்டும் ஒன்றாயிடும். ப்ரெசன்ட் அட்ரஸில் அவரோட டோர் நம்பர், பிளாட் நம்பர், ஸ்ட்ரீட், ஏரியா எந்த ஏரியாவில் இருக்காரு. ஒவ்வொரு அந்த பாக்ஸுக்கும் போகும்போது அதுவே என்னதுன்றது எக்ஸ்பிளனேஷனும் வரும். இருந்தாலும் மேலே போட்டிருக்கிறத இதெல்லாம் சிம்பிள் தான், அவங்களோட அட்ரஸ்ன்னு போது எல்லாத்தையும் இது பண்ணலாம். சிட்டி, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்டில் இருக்காரு, எந்த கண்ட்ரி எல்லாத்தையும் இதை என்டர் பண்ணி அவரோட பின்கோடையும் என்டர் பண்ணிவிட்டு சேம் அட்ரஸ் பர்மனெண்ட்னா அதையே கிளிக் பண்ணலாம், இல்லைனா அது என்னவோ அதை அடிச்சிடலாம். அடுத்ததாக கீழே வந்து யூசர் க்ரெடென்ஷியல்ஸ், இதுதான் மிக மிக முக்கியம். எந்த லாகின் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த இமெயில் தான் உங்களோட லாகின் ஐடி, லாகின் யூசர் நேம் ஆக போகிறது. அந்த லாகின் நேம்க்கு உண்டான மெயில் ஐடியை இங்கே என்டர் பண்ணுங்கள். அடுத்ததான் பாஸ்வேர்ட், உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை மறுபடியும் ரீடைப் பண்ணுங்க. இந்த இமெயில் ஐடியும் இந்த பாஸ்வேர்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக எல்லாமே உள்ளே போயிட்டு நம்ம எல்லா என்ட்ரியும் பண்ண போகிறோம். அடுத்தது மொபைல் நம்பர்லேருந்துனா மொபைல் நம்பரும் என்டர் பண்ணுங்க. ஸோ கடைசியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன், அட்ரஸ் ப்ரூஃப். இதில் பேன் கார்டு இருந்ததுன்னா ரொம்ப சௌகரியம், ஏன்னா பேன் கார்டில் அட்ரஸும் இருக்கும், அதே நேரத்தில் ஐடென்டிட்டி ப்ரூஃபாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்ன பேன் கார்டோ வேறு எதனா இருந்ததுனாலும் அதையும் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு அதோட இமேஜ் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இங்கே சேவ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணணும். இதை பண்ணோன்னா என்ன ஆகும்னா இதோட இந்த லாகின் க்ரெடென்ஷியல் டீடைல்ஸ் வந்து முடிஞ்சுது. இது பண்ண உடனே என்னாகும், நமக்கு ஒரு மெயில் ஐடி வரும், மெயில் வரும். எங்கிறது டிஷ் போர்ட்டல்லேருந்து ஒரு மெயில் வரும். அது எப்படி இருக்கும்னா இதே மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். இங்கே இருக்க இந்த ஜிமெயிலில் வந்துருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு மெயில் வரும். டியர் அந்த ஆக்குபயர் நேம் போட்டு வரும். இங்கே கிளிக் இயர் அப்படின்னு ஒன்று இருக்கும், இங்கே வந்து கிளிக் இயர்னு ஒரு ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும். அதையோ அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே அந்த போர்ட்டலுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா கீழே இருக்கக்கூடிய ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள். கிளிக்கியர் தான் ரொம்ப சுலபமாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே ப்ரௌசருக்கு தானாக போயிடும், அது பெஸ்ட்டு. அதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் ப்ரௌசரில் போயிட்டு நம்ம வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது அப்படின்னு வரும். நம்ம இமெயில் வந்து கரெக்ட் தான் வெரிஃபை பண்ணியாச்சு. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லாகின் பண்ணணும். எப்படி லாகின் பண்ணோம், முதல்ல இப்போ பண்ணோம் இல்லையா, டிஷ் போர்ட்டலில் போயிட்டு ஃபேக்ட்ரி லாகின், இந்த ஃபேக்ட்ரி லாகின் இந்த விண்டோ வரும். இப்போ நம்மகிட்ட யூசர் நேம் இருக்குது, நம்மளோட மெயில் ஐடி தான் யூசர் நேம்.
நம்மளோட பாஸ்வேர்டு ஆல்ரெடி நம்ம உள்ள கொடுத்துருக்கோம். அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சாவை என்டர் பண்ணி லாகின் பண்ணோம்னா இப்போ நேராக உள்ள போயிடலாம், ஃபேக்ட்ரியோட லாகின் போயிடலாம். லாகின்க்கு போனோடனே இங்கே வந்து இங்கே ரவுண்டு சிகப்பு கலரில் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட், இந்த ரவுண்டில் வந்து ஆட் நியூ ஃபேக்ட்ரி அப்படின்னு, அந்த ஆட் நியூ ஃபேக்ட்ரியில் போயிட்டு இது என்டர் பண்ணோம்னா, கிளிக் பண்ணோம்னா இதே மாதிரி இங்கே சர்வீசஸ் ஆஃபர்ட் அண்டர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் இதெல்லாம் வரும். அதில் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் ஃபேக்ட்ரி அதாவது லைசன்ஸ், அந்த லைசன்ஸுக்கு என்டர் பண்ணணும். அப்படி என்டர் கிளிக் பண்ணிட்டோம்னா அதில் பர்டிகுலர் நியூ ஃபேக்ட்ரியில் ஃபேக்ட்ரி டீட்டெயில்ஸ்லாம் ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகும்னா இதே மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துட்டு இதில் வந்து முதல்ல ஜென்ரல் பர்டிகுலர்ஸ் அதாவது ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, நேம் ஆஃப் த ஃபேக்ட்ரி, இதை பற்றிலாம் என்டர் பண்ண போகிறோம். இது சுலபமாக தான் இருக்கும். நேம் ஆஃப் த ஃபேக்ட்ரியில் போயிட்டு நம்மளோட ஃபேக்ட்ரி நேம் அடிச்சுடுங்க. அடுத்தது எந்த செக்டரில் வருது மேனுஃபேக்சரிங்காக என்னன்றது வரும். நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரி, நம்ம இண்டஸ்ட்ரி வந்து எந்த நேச்சரில் வருது, நேச்சர்ன்ற போது ஆட்டோமோட்டிவாக அதெல்லாம் அதுலேயே நீங்கள் ட்ராப் டவுன் பிளாக்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வரும். அந்த வரக்கூடியதில் எது வந்து உங்களுக்கு சூட்டோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எம்எஸ்எம்இ இன்கேஸ் நம்மளது வந்து எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணோம், எம்எஸ்எம்இ எஸ்ன்னு கிளிக் பண்ணோம். எஸ்ன்னு கிளிக் பண்ணோடனே அதோட நேம் எல்லாம் வரும், அதாவது எம்எஸ்எம்இ நம்பர், அது எம்எஸ்எம்இ நம்பரும் வரும், அதுவும் கூட வந்து என்ன டைப் ஆஃப் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதும் வரும். அதை என்டர் பண்ணிவிட்டு பேன் நம்பரையும் என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணிவிட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்ன பண்ணுறோம் நம்ம, எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் பண்ணுறோன்னா ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ், இல்லை வந்து ஒரு சில்க் யான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து சில்க் யான் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு பண்ணலாம். வேறு என்ன ப்ராசஸோ நம்ம என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ அதை இங்கே என்டர் பண்ணணும். இன்னொன்று வந்து நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கிளாசிஃபிகேஷன் கோடு வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் போய் சர்ச்சில் போய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா நம்மளோட மேஜர் கேட்டகரி, நம்மளோட மேனுஃபேக்சரிங்கோட கேட்டகரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய லிஸ்ட் வரும், அதில் நமக்கு எது சூட்டோ அதை கிளிக் பண்ணிக்கணும். அதோட டிவிஷன், அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இந்த மூணுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டஸ்ட்ரியல் கிளாசிஃபிகேஷன் கோடு வந்து வந்துடும். இதுக்கு அடுத்தது இதுதான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருக்கு. அடுத்ததான் வந்து சுச்சுவேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி அதாவது ஃபேக்ட்ரியோட அட்ரஸ், ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது. இங்கே வந்து என்டர் பண்ணும்போது சர்வே நம்பர், டோர் நம்பர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக என்டர் பண்ணணும், இல்லைனா வந்து எடுத்துக்காது டோர் நம்பரோ இல்லை சர்வே நம்பரோ. அடுத்தது ஸ்ட்ரீட்டு, ஏரியா, வில்லேஜ், எந்த வில்லேஜ்லேயோ இல்லை டவுன்லேயோ எங்கே இருக்குன்றதை இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு லோக்கல் பாடி, அது பஞ்சாயத்தில் இருக்கா வில்லேஜில் இருக்கா முனிசிபாலிட்டியா அப்படின்றத இங்கே பண்ணணும். அது வார்டு நம்பர், இப்போ வந்து நீங்கள் வந்து இது முனிசிபாலிட்டி இல்லை கார்பரேஷனாக வார்டு நம்பர்லாம் போயிடும், இன்கேஸ் பஞ்சாயத்துனா மட்டும் வார்டு நம்பர்லாம் வரும். தாலுக், எந்த தாலுக்கில் இருக்குது, எந்த ஸ்டேட், கண்ட்ரி அண்டு கண்ட்ரி இந்தியா தான், பின்கோடு என்னன்றதை என்டர் பண்ணி. மறுபடியும் வந்து நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் ஆஃப் த ப்ரீமிஸ் இதில் என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோம், என்ன மேனுஃபேக்சரிங் ஆஃப் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிடணும். போலீஸ் ஸ்டேஷன், நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் என்னன்றது இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம். அடுத்ததாக வந்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அங்கே இருக்கிறதே சேம் அட்ரஸ்னா சேம் அட்ரஸ் இது பண்ணிக்கலாம். இல்லை வேறு அட்ரஸ், இங்கே வந்து கம்யூனிகேஷனுக்கு எனக்கு வேறு அட்ரஸ் வேணும், இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் வேணும்னா கூட அதை அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனை இங்கே அதர்ஸில் செலக்ட் பண்ணி நம்ம என்டர் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆக்குபயர், முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஆக்குபயர் க்ரெடென்ஷியல் மூலமாக தான் நம்ம என்டர் ஆகும். ஸோ அதில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் இதில் ஆல்ரெடி ஃபெக்ச் ஆகிடும். ஆல்ரெடி அதில் பேர், அவரோட வயசு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபெக்ச் ஆகிடும். இப்போ மொபைல் நம்பர் எல்லாமே வந்து தானாகவே வந்துடும். ஏதாவது இங்கே வேறு எதனா எடிட் பண்ணோம்னா எடிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அவரோட அட்ரஸ் இதுவும் வந்திருக்கும், அங்கேருந்து அப்படியே வந்துடும் அட்ரஸ். அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ், ஐடென்டிஃபிகேஷன் இதுவும் ப்ரூஃபும் அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். இது அடுத்தது மேனேஜர் இருக்குது, ஓனர் இருக்குது, எல்லாமே சேம் தான் அப்படின்னும் போது தனித்தனியாக எதுவும் இல்லை. அதை செலக்ட் பண்ணால் சேம் ஆக்குபயர் சேம் மேனேஜர், ஆக்குபயர் சேம் ஓனர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுவே டோட்டலாக அதில் என்னென்ன டேட்டா வந்து ஆக்குபயருக்கு நம்ம என்டர் பண்ணியிருக்கோம் அது மொத்தமே இங்கே வந்துடும். அதனால் வந்து இல்லை தனியாக மேனேஜர் இருக்காருன்னா அந்த மேனேஜரோட டீட்டெயில்ஸை இங்கே இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆக்குபயர் எந்த அட்ரஸில் இருக்காரு, என்ன ஐடி ப்ரூஃப், அதெல்லாமே என்டர் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடித்த உடனே என்ன ஆகும்னா இங்கே வந்து ஃபேக்ட்ரி பற்றி வரும். மறுபடியும் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வரும். இங்கே நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கிளாசிஃபிகேஷன் கோடு பண்ணோம் இல்லையா, அந்த கோடனும் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் என்ன மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணோம் அதெல்லாம் வந்துட்டு கடைசியாக ப்ராடக்ட் நேம், எப்போ இன்கேஸ் ஏதாவது ப்ராடக்ட் லாஸ்ட் இயர் நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ராடக்ட் அதோட வேல்யூ இருந்ததுன்னா அதை என்டர் பண்ணணும். ரெண்டு மூணு ப்ராடக்ட்னா ஆடு அந்த பக்கத்தில் பட்டன் இருக்குது, அந்த ஆட் பட்டன் மூலமாக மறுபடியும் நம்மளால் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கணும் இன்கேஸ் நிறைய ப்ராடக்ட் பண்ணியிருந்தால். அடுத்தது இதை பண்ணி முடித்த உடனே என்ன ஆகும்னா எவ்வளோ ஹார்ஸ் பவர், எக்ஸிஸ்டிங் குவான்டிட்டி எவ்வளோ,
அண்ட் ஸ்டாண்ட்பை ஏதாவது இருக்கா, எத்தனை ஹார்ஸ் பவர் இருக்குது, எத்தனை ஹார்ஸ் பவர் நம்ம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதையும் இங்கே என்டர் பண்ணி அதையும் டோட்டலாக போட்டுட்டோம்னா டோட்டல் ஹெச்பி எவ்வளோன்றது வந்துடும். ப்ரெஷர் வெசல்ஸ் எத்தனை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அடுத்தது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரும், ஏதாவது டேஞ்சரஸ் ஆப்ரேஷன் இருக்குது இல்லை வந்து ஹசார்டஸ் ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எத்தனை பேருக்கு கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடுத்த இதில் என்டர் பண்ணும். கடைசியாக வந்து எத்தனை பேர் நமக்கு, எத்தனை எம்ப்ளாயீஸ், மேக்ஸிமம் எம்ப்ளாயீஸ் எத்தனை பேருக்கு நம்ம வந்து லைசன்ஸ் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ப்ரப்போஸ் டு பி எம்ப்ளாய்டு, எவ்வளோ பேரை நம்ம எம்ப்ளாய் பண்ண போகிறோன்ற டீட்டெயிலை இங்கே என்டர் பண்ணிவிட்டு, அடுத்ததாக எத்தனை வருஷத்துக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப், அதாவது ஒரு நம்பர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆக்சுவலி எம்ப்ளாய்டு டியூரிங் தி, அதாவது நம்ம லைசன்ஸ் 250 பேர் கூட வாங்கலாம் ஆனால் 200 பேர் தான் எம்ப்ளாய் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் இயரில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது. அது அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர்டினரிலி எம்ப்ளாய்டு ஆவரேஜ் எவ்வளோ ஆர்டினரியாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அங்கே என்டர் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டீட்டெயில் இருந்ததுன்னா நீங்கள் பர்சனலாக கால் பண்ணுங்கள் இல்லை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். எத்தனை வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வேணும், இது வருஷா வருஷம் ரினியூவல் பண்ணிக்கலாம், 5 வருஷத்துக்கும் ரினியூவல் பண்ணலாம். ஸோ எத்தனை வருஷத்துக்கு ரினியூவல் வேணுன்றத நீங்கள் இங்கே கிளிக் பண்ணணும். அடுத்ததாக பேமெண்ட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பே பண்ணணும்னு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எவ்வளோ நம்மளோட நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹார்ஸ் பவர் மற்றும் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய மேன் பவர் இதை பேஸ் பண்ணி எவ்வளோ வந்து நம்ம ஃபீஸ் கட்டணுன்றது வந்துடும். ஆன்லைன்லேயே ஃபீஸையும் கட்டிடலாம். இது எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு லேபர் வெல்ஃபேர் கோடுக்கு நம்ம ஏதாவது பணம் கட்டியிருந்தோம்னா அதை வந்து இங்கே என்டர் பண்ணோம். இன்கேஸ் முதல் தடவை ஃபஸ்ட் டைம்னா கட்டியிருக்க மாட்டோம், அதனால் கட்டலைன்னா விட்டுடலாம். இது கம்பல்சரி இல்லை. இதை முடிச்சுட்டு கடைசியாக அப்டேட் ஃபேக்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ் டீடைல் அப்படின்னு என்டர் பண்ணோன்னா என்னாகும்னா, இட் வில் டேக் ப்ரிவ்யூ ஃபார்ம் 2 அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நமக்கு வந்துடும். இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நமக்கு வந்துடுதுன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு சைன் பண்ணி நமக்கு ரெக்கார்ட்ஸுக்கு வச்சுக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஒரு காப்பியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட டிஷ் ஆஃபீஸ், எந்த எங்கே வந்து உங்களோட டிஷ் ஆஃபீஸோ அந்த டிஷ் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிவிட்டு அங்கே அங்கே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸரை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த புது லைசன்ஸாக இருந்தாலும் சரி எக்ஸிஸ்டிங் லைசன்ஸை ரெனியூவல் பண்ணாலும் வந்துடும். இது சம்பந்தமாக உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவலோ ஏதாவது உதவியோ தேவைன்னா எங்களை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கோம். நாங்கள் ஹெச்ஆர் கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா விதமான ஹெச்ஆர் ரிலேட்டட் ஒர்க்ஸ், ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஸ்டாச்சுட்டரியாக இருக்கட்டும், பேரோல் அவுட் சோர்சிங் பண்ணோன்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம். ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.